रमानुजदया पात्रं ज्ञान वैराग्य भूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथ समारंभां नाथयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यन्तां वन्दे गुरुपरंपरां यो नित्यमच्युत पदाम्बुज युग्मरुक्म व्यामोहतस्तदितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य प्रणौ शरणं प्रपद्ये माता पिता इव तयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रियुगलं प्रणमामि मूर्ध्ना भूतं सरश्च महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिधार कुलशेखर योगिवाहान् भक्ताङ्घ्रिरेणुपरकार यतीन्द्रमिश्रान् श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् कलयामि कलिध्वंसं कविं लोकदिवाकरम् यस्यगोभिप्रकाशाभिराविद्यं निहतं तमः वाळिपरकालन् वाळिकलिकण्ड्री वाळिकुरयलूर्वाळ्वेन्दन् வாழியரோ மாயோனை வாழ்வலியால் மந்திரங்கொள் மங்கையர்கோன் தூயோன் சுடர்மானவேல் நெஞ்சுக்கு இருள் கடி தீபம் நடங்கா நடும் பிறவி நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்னூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கியம் ஆரணசாரம் பரசமய பஞ்சுக்கணலின் பொறி பரகாலன் பனுவல்களே எங்கள் கதியே ராமானுசமுனியே சங்கை கடுத்தாண்ட தவராசா பொங்கு புகழ் மங்கையர்கோன் ஈந்த மறையாயிரமனைத்தும் தங்கு மனம் நீ எனக்குத்தான் மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளப்பொழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் பின்னுருவாய் முன்னுருவில் பிணிமூப்பில்லா பிறப்பிலியாய் இறப்பதற்கே எண்ணாது எண்ணும் பொன்னுருவாய் மனு இருவில் பூதமைந்தாய் புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடி என் தலைமேலவே. பொதுவாக மனுஷனுக்கு ஞானம் அப்படின்னு ஒண்ணு வந்தானா அதுவே பகவானுடைய அனுகிரகம்தான் அப்படின்னு சொல்றான். எந்த ஞானம் வந்தாலும் சரி, மனுஷனுக்குன்னு இல்லை, எந்த ஜீவிக்குமே எந்த உயிரினத்துக்குமே அததுக்கான ஞானம்ங்கிறது இருக்கு. நமக்கே நல்லா தெரியும் அததுக்கு தேவையான மோப்ப சக்தி இருக்கு. கந்த ஞானம், ரூப ஞானம், எல்லா உயிரினங்களுக்கும் ஒரு குறவும் இல்லாமல் இருக்கு. சின்ன புழுலேருந்து ஆரம்பிச்சு எல்லாத்துக்கும் தேவையான ஞானம் அப்படின்னு இருக்கு. அந்த ஞானமெல்லாம் எல்லா ஜீவிகளுக்கும் அதுக்கு தேவையான ஞானத்தை எல்லாம் கொடுப்பது யார் அப்படின்னா எம்பெருமாண்டான். மத்த ஸ்மிருதிஹி ஞானம் அபோகனஞ்ச அப்படின்னு பகவத்கீதையிலே கண்ணன் சொல்றான். உனக்கு ஞானம்னு ஒண்ணு வந்தால் அதுக்கு நான் தான் காரணம். உனக்கு ஸ்மிருதி நினைவுன்னு ஒண்ணு வந்தால் அதுவும் என்னால் தான் வந்தது. உனக்கு மறந்து போச்சு அப்படின்னா அந்த மறதியும் என்னால் தான் வந்தது அப்படிங்கிறார். எல்லாமே என்னால் தான் வந்தது. மறக்கும்படி நான் தான் பண்றேன், நினைக்கும்படி நான் தான் பண்றேன். என்ன அர்த்தம்னு கேட்டான்னா, எதுவுமே எம்பெருமானுடைய அனுகிரகம் இல்லாமல் எதுவுமே நடக்காது. அதனால ஆழ்வாரும் சொல்றான், மறப்பும் ஞானமும் யானும் நினைந்திரன் அப்படின்னு. எம்பெருமான் தான் மறப்போ ஞானமோ எனக்கு தெரியாது, எம்பெருமான் தான் பண்ணுகிறான் அப்படிங்கிற அந்த மாதிரி ரீதியில எந்த ஞானமானாலுமே சரி, அடிப்படையான ஞானம் அப்படின்னு ஒண்ணு இருக்க முடியும், அது எம்பெருமானால் தான் வருது. அச்சேதனத்துக்கான குணங்கள் நிறைய இருக்கு. புஷ்பம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு வாசனை இருக்கு. தேன் அப்படின்னு அதுக்கு ரசம், மதுர ரசம் அப்படின்னு இருக்கு. புஷ்பம் அப்படின்னு எடுத்தோம்னா அதுக்கு நல்ல ரூபம், அழகான ரூபம் இருக்கு. சந்திரம்னா அதுக்கு வாசனை இருக்கு. எம்பெருமான் தானே எல்லாத்தையும் கொடுத்துருக்கான். எந்த எம்பெருமான் சந்திரத்துக்கு வாசனையை கொடுத்தானோ, புஷ்பத்துக்கு அழகான நிறத்தை கொடுத்தானோ, தேனுக்கு நல்ல சுவையை கொடுத்தானோ, அதே எம்பெருமான் தான் ஜீவர்களுக்கெல்லாம் ஞானத்தை கொடுத்திருக்கான். அதுக்கு ஒண்ணு இருக்கோயோ, அந்த மாதிரி ஜீவர்களுக்கு ஞானம் அப்படிங்கிறது சந்தனத்துக்கு வாசனை மாதிரி நமக்கு ஞானம் அப்படிங்கறத கொடுத்திருக்கான்.
இது மற்றதெல்லாம் காட்டிலும் இது விசேஷமானது. இதான் எம்பெருமான் கொடுத்துருக்கான்ங்கிறது நமக்கு தெரியும், அதுக்கெல்லாம் தெரியாது இல்லையா. அதெல்லாம் அச்சேதனமானபடினால தெரிஞ்சுக்கிற சக்தி அப்படின்னு ஒண்ணு கிடையாது. அந்த ஞானத்தை வச்சுட்டு நம்ம என்ன பண்றோம் கேட்டான்னா, எம்பெருமான் தான் இதை கொடுத்துருக்கான் அப்படிங்கறத நாம புரிஞ்சிடணும்னா நல்லது. அப்ப புரிஞ்சிருந்து எம்பெருமானுக்கு நாம் கிருதஜர்களாக நன்றி மறவாமல் இருக்க வேணும். சாதாரண ஞானமே அப்படி சொல்லும் போது விசேஷமான சாஸ்திர ஞானம், சாஸ்திரத்தினாலே வரக்கூடிய ஞானம் அப்படின்னு பார்த்தோம் வச்சுக்கோங்க, அது கட்டாயம் எம்பெருமானுடைய அனுகிரகம் இருந்தாதான் கிடைக்கும். இல்லாட்டா சாஸ்திரமே புரியாது. முதல்ல சாஸ்திரம் படிக்கணும்னே தோணாது, படிச்சாலும் புரியாது, புரிஞ்சாலும் அது மனசுல நிற்காது. இப்படின்னா எத்தனையோ பிரச்சனை இருக்கு. அதனால்தான் இங்க திருமங்கை ஆழ்வார் முதல் பாசுரத்துல எனக்கு இத்தனை ஞானம் வந்திருக்குன்னா நீதான் காரணம் அப்படிங்கிறார். விளக்கொலியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாய் அப்படின்னு சொல்றாரு இல்லையா. எனக்கு விளக்கொலியா முதல்ல எனக்கு ஒரு விஷயம் நான் படிக்க முடிஞ்சதுன்னா நீ காரணம், அப்புறம் அதை நான் திருப்பி திருப்பி நினைச்சு பார்க்க முடிஞ்சதுன்னா நீ காரணம், அப்புறம் அதை நான் உணர முடிஞ்சது அப்படின்னா நீ காரணம் அப்படிங்கிற. ஆக சாஸ்திர அப்படின்னா அதுக்கு அடிப்படையான சாஸ்திரத்தை கொடுத்தது யாருன்னா பகவான் தான். ஏன்னா வேதம் நான் தாய் அப்படின்னு சாஸ்திரம்னு ஒண்ணு நமக்கு படிப்பதற்கு கொடுத்ததே எம்பெருமான் தான். அப்புறம் இதெல்லாம் இருந்தா போறாது, மின்னுருவாய் முன்னூறு வேள்வி அப்படின்னு வெளியில இருக்கிற விஷயங்கள் எல்லாம் நிலையில்லாத விஷயங்கள் அப்படிங்கறத புரிய வைத்தது நீதான் அப்படின்னு நிறைய சொல்ற. நம்ம பார்த்தோம் முதல் பாசுரத்துக்கு அர்த்தம் விஸ்தாரமாக பார்த்தாச்சு. இதுல முக்கியமான விஷயம் என்னன்னு கேட்டான்னா, எம்பெருமான் கொடுக்கலைன்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த வஸ்துக்குள்ள நம்ம விபரீத மார்க்கத்துக்கு கொண்டு போயிடும். அதாவது பிரகிருதியை பத்தி நம்ம அன்னைக்கே பார்த்தோம், பிரகிருதியானது நிலையானதல்ல, பிரகிருதி போகம் நிலையானதல்ல அப்படிங்கிற ஞானத்தை எம்பெருமான் கொடுக்காட்டா இந்த பிரகிருதி என்ன பண்ணுனா, நான் தான் நிலையானது, நான் தான் நிலையானவன், என்னை அனுபவித்துக் கொண்டு நீங்கள் இருங்கள் அப்படின்னு தன் வழியிலே நம்மை அழைத்து கொண்டு போகும். ஏன்னா பிரகிருதிக்கு அது சுபாவம், போகப் பொருள் தானே. எம்பெருமான் சிருஷ்டிச்சிருக்கிறதே எப்படி நமக்கு ஞானத்தை கொடுத்துருக்கானோ அதுக்கேத்த மாதிரி அந்தந்த வஸ்துலையும் ஒண்ணு வச்சிருக்கான். உதாரணமாக நமக்கு நாக்கு இருக்கு, நாக்குல நாம் ருச்சியை பார்க்கலாம், நல்லா ருச்சியை அனுபவிக்கலாம், நமக்கு கொடுத்துருக்கான். நமக்கு நாக்குன்னு ஒரு இந்திரியம் கொடுத்துருக்கான், அதனால ருசியை நாம அனுபவிக்கிற மாதிரியான நல்ல சுக அனுபவம்னு ஒன்று கொடுத்துருக்கான். அதற்கு ஏற்ற மாதிரியாக அந்த வஸ்துல ஒரு ரசம் வைக்கிறான், மதுர ரசம், உப்பு அப்படின்னு. இந்த நாக்கினாலே அதை நாம அனுபவிக்கணுமா. அதனால இது ரெண்டுக்கும் தொடர்பு இருக்கு. இதுக்கு இந்திரியங்கள் அப்படின்னு பெயர். அந்த வஸ்துல இருக்கக்கூடிய இதுக்கெல்லாம் இந்திரிய அர்த்தங்கள், இந்திரிய விஷயங்கள் அப்படின்னு பெயர். கண்ணு அப்படின்னு ஒண்ணு இருக்கு, கண்ணுனாலே நாம் ரூபத்தை காணலாம். அப்ப பார்ப்பதற்கு நிறைய ரூபங்கள் வச்சிருக்கான், எத்தனை கலர் கலர் கலராக, எத்தனை அமைப்பாக, எத்தனை வச்சிருக்கான், எத்தனையோ கலர் இருக்குள்ள. அப்போ இதெல்லாம் ஏதோ இந்திரியங்கள் இருக்கு நம்ம சாப்பிட்டுட்டு போறோம் அப்படிங்கிறது இல்லை. இதுல ஒண்ணு ஒண்ணுல ஒரு அனுபவம் இருக்கு, கண்ணால பார்க்கறதுல ஒரு அனுபவம் இருக்கு. அடிக்கடி இதை சொல்ற வழக்கம், சொல்ற வழக்கம் தான் எம்பெருமானுடைய சிருஷ்டி எத்தனை ஆச்சரியமானதுன்னு பார்க்கணும். ஒரு மிஷின் இருக்குன்னு வச்சுக்கோங்க, மிஷின் வந்து அதுக்கு ஆகாரம் போட்டாதான் அது வேலை செய்யும். அந்த மிஷினுக்காக நம்ம ஏதாவது பண்ணணும், ஒண்ணு எலக்ட்ரிக்காக இருந்தா அதை சார்ஜ் பண்ணணும், அப்படி இல்லாட்டா அதுக்கு எண்ணெய் குத்தணும், ஏதோ ஒன்று பண்ணாதான் அது வேலை செய்யும். நம்ம சரீரமும் ஒரு மிஷின் தான், இதுக்கும் ஆகாரங்கள்லாம் போட்டதும் இது வேலை செய்யும், எல்லாம் வாஸ்தவம் தான். ஆனால் ஏன் இந்த ருச்சின்னு ஒண்ணு எம்பெருமான் ஏன் வச்சான், சாப்பிட்டாதான் உடம்பு வேலை செய்யும், சாப்பிட்டாட்டா உடம்பு வேலை செய்யும், அதை அதோட நீத்தினா பரவாயில்ல இல்லையோ, ஆனா ருச்சி அப்படின்னு ஒண்ணு வச்சிருக்கானே ஏன்னு வச்சிருக்கான், பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு ருச்சியிலேயே பலவிதமான ருசிகள் இதெல்லாம் எம்பெருமான் வச்சிருக்கான் இல்லையா. இதுதான் சிருஷ்டி அப்படிங்கிறது. சிருஷ்டியில என்னன்னு கேட்டானா, வஸ்துக்கள் எல்லாம் போக்ய போகோபகரண போகஸ்தானமாகத்தான் இருக்கும். சுருக்கமா சொன்னா எல்லாமே போக வஸ்து தான், போகத்துக்காக தான் மொத்தமே சிருஷ்டியே போகத்தின் அடிப்படையில் தான் இருக்கு. நாம் அனுபவிக்கணும், இல்லாட்டா எத்தனையோ ஜீவிகள்லாம் இருக்கு, மனுஷன் அனுபவிக்க முடியாத இடத்துல கூட அந்தந்த ஜீவிகள் புழு பூச்சிகள் கொசு முதலானதெல்லாம் நிறைய இருக்கும். ஆக எதை பாருங்க, எல்லாமே அனுபவப் பொருள் தான், போகப் பொருள் இல்லாம எதுவுமே கிடையாது. எல்லாமே யாரோ அங்க இருக்கக்கூடிய ஒரு ஜீவிகள் அதை அனுபவிப்பார்கள் அப்படின்னு தான் இருக்கும். இங்கேயோ ஆகாசத்துல இருக்க சூரியன் ஆகட்டும், சந்திரன் ஆகட்டும், நட்சத்திரம் ஆகட்டும், எல்லாமே நமக்காக உபயோகப்படுறது. கடல் ஆகட்டும், பர்வதம் ஆகட்டும், எல்லாமே நமக்கு ஏதோ ஒரு விதத்துல உபயோகப்படும்படியாக இருக்கு. எல்லாமே நம்ம போகத்துக்காக இருக்கு. நம்ம அப்படின்னு சொன்னா மனுஷன் மாத்திரம் இல்ல, ஜீவர்கள், ஜீவர்களுடைய போகத்துக்காகத்தான் எல்லாமே இருக்கு அப்படின்னு வருது.
ஆக இதுதான் சிருஷ்டி. அப்ப சிருஷ்டிங்கிறது என்ன கேட்டானா, நம்ம சரீரத்துல இருக்கிறீங்க, நம்ம சரீரம் என்ன பண்ணும் கேட்டா, ஏதாவது அனுபவித்துக் கொண்டிரு அனுபவித்துக் கொண்டிருந்தா சொல்லும். வெளி வஸ்துக்கள்லாம் என்னை அனுபவித்துக் கொண்டிரு அனுபவித்துக் கொண்டிரு அப்படின்னு தான் இருக்கும். ஏன்னா அதனுடைய நேச்சரே அதுதான், சிருஷ்டியினுடைய ஒரு இயற்கையே அதுதான். அப்படிதான் பகவான் சிருஷ்டிச்சிருக்கான். அப்படிதான் கத்தியத்துல சீபாஷ்யகார கத்தியத்துல சீபாஷ்யத்துல எல்லாத்தையும் சாதிச்சிருக்கான். சிருஷ்டியினுடைய அடிப்படை தத்துவமே ஒரு சேத்தனனுக்கு ஒரு அச்சேதனம் போகமாக இருக்கக்கூடிய போக விஷயமா இருக்கும் அப்படிங்கிறது தான். அப்படின்னு ஆக அதை மீறி நாம வருதுங்கிறது கஷ்டம். ஏன்னா பிரகிருதிஸ்துவாம் நியோங்ஷதி அப்படிங்கிறா அர்ஜுனன் கிட்ட கிருஷ்ணன். அர்ஜுனா, உன்னுடைய பிரகிருதிக்கு நீ கட்டுப்பட்டுதான் ஆகணும், வேறு வழி இல்லை. உன்னுடைய சரீரம் உன்னுடைய பிரகிருதிக்கு நீ கட்டுப்பட்டுடுவ, உன்னால யுத்தம் பண்ண முடியாதுன்னு சொல்ல முடியாதுங்கிறா. யுத்தம் பண்ண மாட்டேன்னு வெளில கீழே வச்சுட்ட, ஆனா உன்னால முடியாது. நாளைக்கு ஏதாவது வந்து உன்னை வந்து ஏதாவது பேசினா உடனே கையில வில்லு எடுத்துன்னு கிளம்பிடுவேன் யுத்தம் பண்றது. ஏன்னா உன் சரீரம் உன்னுடைய க்ஷத்ரிய ஸ்வபாவம், அதை மீறி உன்னால் நம்ம நடக்க முடியாது. அப்ப பிரகிருதியை மீறி நாம நடக்கணும்னா என்ன பண்ணலாம் அப்படின்னா, நாம என்ன பண்றோங்கிறது இருக்கட்டும், பகவான் அனுகிரகம் இருந்தால் ஒரு ரீதியில சில விஷயங்கள் எல்லாம் புரிய ஆரம்பிக்கும். அதுல முதல்தான் முன்னுருவில் மின்னுருவாய் அப்படின்னு, இந்த போகங்கள் எல்லாம் க்ஷணிக்கங்கள், ஏதோ கொஞ்ச க்ஷணம் இருக்குமே தவிர நிலையானவை இல்லை அப்படிங்கிற ஞானம் வரும். அப்புறம் இதை விட்டுட்டு அடுத்தது வேற ஏதாவது பார்க்கலாமேன்னு வரைச்ச ஜீவாத்மாவை பத்தி ஞானம் வரும். அதான் பின்னுருவாய் அப்படின்னார். அந்த ஜீவாத்மாங்கிறது இந்த சரீரத்தை காட்டிலும் வேறங்கிற ஞானம் வரும். அதான் முன்னுருவில் பின்மூப்பில்லா பிறப்பில்லையா, எப்படி எனக்கு பிறப்பு கிடையாது எனக்கு இறப்பு கிடையாது அப்படிங்கிறத நல்லா புரிஞ்சுப்பான். ஆத்மா போயிட்டே இருக்கும். அப்ப சரீரம் ஆத்மா ரெண்டும் வேற, ஆத்மாவுடைய யாத்திரை போயிட்டே இருக்கும். அப்ப ஆத்மாவுக்காக சரீரம் இருக்கு, சரீரத்துக்காக ஆத்மா இல்லை. இதுதான் பெரிய பிரச்சனை. சரீரத்துக்காக ஆத்மாவா ஆத்மாவுக்காக சரீரமா, சரீர அனுபவத்துக்காக ஆத்மா இருக்கா இல்ல ஆத்மாவுக்காக சரீரமானா, ஆத்மாவுக்காக தான் சரீரம், ஆத்மா போயிட்டே இருக்கும். சரீரம் இந்த சரீரம் விட்டா அடுத்த சரீரம் வரும், அடுத்த சரீரம் விட்டா அடுத்த சரீரம் வரும். அப்ப ஆத்மா தான் பிரதானம், அதற்காக தான் சரீரம் அப்படிங்கிறது புரியும் போது சாஸ்திரத்தினால புரியும். அப்புறம் கைவல்யத்தை பத்தி சொன்னார், இறப்பதற்கே எண்ணாது அப்படின்னு சொன்னார். கைவல்யத்துல ஜீவாத்மாவுக்கே மொத்தமே போயிடும். இந்த கைவல்யத்துல ஒரு பெரிய விஷயம் இருக்கு நமக்கு. என்ன கேட்டா, நமக்கெல்லாம் கைவல்யங்கிறதே தெரியவே தெரியாது, அவ சொன்னாதான் தெரியும். நம்ம ஆச்சாரியாண்ட சின்ன வயசுல இருந்தே நமக்கு என்ன சொல்லி கொடுத்துருக்கான்னு கேட்டானா, இந்த லோகம் அப்புறம் பகவான், பகவான் இருக்கக்கூடிய பரமபத லோகம், இது ரெண்டு தான் காமிச்சிருக்கா. நடுவில் கைவல்ய லோகம்னு ஒண்ணு இருக்கு, அதை யாருமே நமக்கு சொல்லித்தரல. அதுக்கப்புறம் நல்ல பெரிய கிரந்தங்கள், சீபாஷ்ய மாதிரி கிரந்தங்கள்லாம் படிக்கும்போது தான் அப்படி ஒண்ணு இருக்குன்னே தெரியுது. அது எதுக்காக தெரியுறது அப்படிங்கிற, எதுக்காக தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா, அதுல நம்ம ஆசைப்படக்கூடாதுங்கிறதுக்கு தான் அதை தெரிஞ்சுக்கணுங்கிறாங்க. அதுக்காட்டு தெரியாம இருந்தாலே நல்லது. அந்த ஒரு பாக்கியம் நமக்கு கிடைச்சிருக்கிறது நம்ம சம்பிரதாயத்துல நம்ம ஆச்சாரியால் பண்ண அனுகிரகம். ஏன்னா அதை நமக்கு கண்ணில் காமிக்காத வச்சிருக்கா. இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, அப்ப என்ன ஆகுங்கன்னா, மற்ற மதங்கள்லாம் படிக்கிறான், படிச்சானா என்ன ஆகும் கேட்டானா, சாங்கிய மதத்துல நியாய மதத்துல வைசேஷிக மதத்துல அவெல்லாம் கைவல்யம் தான் சொல்லியிருக்கான். அப்போ படிக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த மதங்கள்லாம் படிச்சா கைவல்யம் தான் வரும். நல்ல வேலையா நம்ம அதெல்லாம் படிக்கவே இல்லை, நம்ம மதத்தை தான் படிச்சிருக்கோம். அதுவும் எம்பெருமான் பண்ண ஒரு அனுகிரகம் அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம. அதனால அதுலேயே ஈடுபடாமல் கடைசியில எம்பெருமான் தன்னுடைய ஆத்மஸ்வரூபத்தையும் தன்னுடைய சரீரத்தை திவ்ய திருமேனியையும் நமக்கு காட்டி கொடுத்தான். அப்படின்னா பொன்னுருவாய் மணி உருவில் பூதம் ஐந்தாய், பொன்னுருவான் ஆத்மஸ்வரூபம் மணியுரு அப்படிங்கிறது திவ்ய திருமேனி. இது அப்போ புனலுருவாய் அனலுருவில் திகழும் சோதி அப்படின்னு எம்பெருமானுடைய ஒரு பக்கம் சௌலபியம், இன்னொரு பக்கம் தௌர்லபியம், சௌலபியத்துக்கு எதிர்ப்பல. நமக்கு சுலபனா இருக்கான், ஆசிரியர்களுக்கு சுலபனா இருக்கான், அனாசிரியர்களுக்கு துர்லபனா இருக்கான். கிட்டே போக முடியாதபடி அக்னி மாதிரி இருக்கான் அவளுக்கு. ஜலம் அப்படின்னா சின்ன குழந்தை கூட கிட்ட போகும், ஜலம்னு ரொம்ப பிடிக்கும். ஜலத்துல போய் கையை காலை விட்டுன்னு நினைச்சுட்டு இருக்கும். தண்ணியில விளையாடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். நெருப்பு அப்படின்னா யாரும் கிட்ட போக மாட்டான். ஆஹா, சுலபன் துர்லபன், இந்த ரெண்டுமாயும் எம்பெருமான் இருக்கான், ஆசிரியர்களுக்கும் அனாசிரியர்களுக்குமாக அப்படின்னு எம்பெருமானுடைய அந்த அந்த ஒரு வைபவத்தை சொல்லி, திகழ்ந்து சோதி தன்னுருவாய் என்னுருவில் நின்ற எந்தை தளிர் புறையும் திருவடி, என் தலைமையிலவேன இத்தனை உபகாரத்தை பண்ணின எம்பெருமானுடைய திருவடியை நான் என் தலைமையிலே வைத்துக் கொள்கிறேன், கிருதஜ்ஞதையினாலே அந்த பாக்கியம் எனக்கு கிடைத்திருக்கிறது அப்படின்னு ஆச்சரியமாக முதல் பாட்டிலே சொன்னார்.
இப்போது இரண்டாவது பாசுரம் ஆரம்பம். இதுல இதுக்கெல்லாம் மேல ஒரு பெரிய உபகாரம் எம்பெருவான் பண்ணியிருக்கான் அப்படின்னு ஆரம்பிக்கிற. இந்த அளவு ஞானத்தை எல்லாம் கொடுத்தவன் வேற ஒரு முக்கியமான ஞானத்தை கொடுக்கணும். அது கொடுக்காட்டா இத்தனை கொடுத்தும் பயன் இல்லை அப்படின்னு ஆயிடும். எத்தனை ஞானம் கொடுத்துருக்கான், சேத்தனத்தை பத்தி அச்சேதனத்தை பண்ணி என்னென்னமோ ஞானம் எல்லாம் கொடுத்துருக்கான், ஜீவாத்மா பத்தியெல்லாம் இருக்கு. வேற என்ன முக்கியமான ஞானம் கேட்டா, பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் பெருமாளுக்கும் இவா மூணு பேருக்கும் வச்சு பார்த்து லோகத்துல பல பேர் பிரமிச்சுன்னு இருக்கா. மும்மூர்த்திகள் அப்படிங்கிறா, மூணு பேரும் ஒண்ணு அப்படிங்கிறா, மூணு பேரும் சமம் அப்படிங்கிறா, இப்படி எத்தனையோ சொல்லிட்டு இருக்கா. மூணு பேரும் ஒண்ணுன்னா என்ன அர்த்தம்னா, ஒரே தெய்வம் தான் மூணு ரூபத்துல இருக்கு. பிரம்மா விஷ்ணு சிவம் அப்படின்னு மூணு ரூபத்துல இருக்கக்கூடியது, மொத்தமா இருக்கிறது ஒரே தெய்வம் தான் அப்படின்னு சில பேர் சொல்ற. இப்படின்னு சில பேர் என்ன சொல்றாரு, இல்ல இல்ல மூணு தெய்வம் தான், அந்த மூணுல ஏற்றத்தாழ்வு கிடையாது, மூணுமே சமம் அப்படிங்கிறா. இப்படி எல்லாம் எத்தனை வித பிரசாரம் இருக்கு. இந்த கைவல்யம் மாதிரி இல்ல, கைவல்யமாவது நமக்கு யாராவது காமிச்சாதான் தெரியும், இல்லாட்டா தெரியாதுன்னு இருந்தது. இது அப்படி இல்ல, லோகத்துல இதுக்கு பிரச்சாரம் நிறைய இருக்கு. இன்னைக்கு இருக்கு மாத்திர இல்ல, அன்னைக்கும் இருந்தது, ஆழ்வார் காலத்திலையும் இருந்தது, புராண காலத்திலையும் இருந்து, ஸ்ரீ விஷ்ணு புராணம் முதலான புராணங்கள் எல்லாம் பண்ணும் போதும் இந்த பிரச்சனை இருந்தது. பிரம்மா விஷ்ணு சிவன் அப்படின்னு மூணு தேவர்கள் சமமாக இருக்கிறார்கள் அப்படிங்கிற மாதிரியான ஒரு இது எண்ணம் ஜனங்கள் கிட்ட இருந்தது. இப்ப பெருமாள் பண்ண பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டா, அந்த பிரம்மாவையும் சிவனையும் பிரித்து வைத்து சாட்சாத் எம்பெருமான் நாராயணன் விஷ்ணுவே பரதெய்வம் அப்படிங்கிறதை நமக்கு புரிய வைத்தான் அப்படிங்கிறது. இது புரியல அப்படின்னா அப்ப மித்ததெல்லாம் சாஸ்திரம் எல்லாம் படிச்சு மின்னுருவாய் முன்னுருவில் வேதம் நான்காய் விளக்குழியாய் முளைத்தெழுந்த திங்கள் தானாயின்னு என்ன வேதம் படிச்சும் என்ன ஞானம் வந்தும் கடைசியில இதுல போய் விழுந்துட்டோம்னா கஷ்டம். கடைசியில மூணு பேரும் சமம் அப்படின்னு விழுந்துட்டோம்னா கஷ்டம். அதனால எம்பெருமான் பண்ற பெரிய உபகாரம் என்ன அப்படின்னு கேட்டாங்கன்னா, திரிமூர்த்தி சாமியத்தை அறுத்தபடி அப்படிங்கிற மூணு மூர்த்திகளும் ஒண்ணும் அப்படின்னு ஒரு ஒரு பிரச்சாரம் இருக்கோம். இதுல நிறைய பேர் மயங்கக்கூடும். ஏன்னு கேட்டானா, சாமியவாதிகள் நாங்களும் உங்களை மாதிரி கிடையாது, யார் வசதி யார் தாழ்த்தி அப்படிலாம் கிடையாது, நாங்களாம் சமமா எல்லாரையும் பாவிக்கணும் அப்படின்னு சொல்றோம் அப்படின்னு சொல்லுவா. இதெல்லாம் சமமாலாம் ஒண்ணும் கிடையாது, ஒரே தெய்வம் தான், அந்த தெய்வத்துக்கு கீழேதான் மத்த எல்லாரும் இருக்கா. இதுல சமம் எல்லா தெய்வமும் சமம் சொல்றோம், மூணு பேரோட ஏன் நிறுத்தி கொண்டார்கள் அப்படிங்கிற அதுக்கு மேல விஷயம் இருக்கு, கேள்விதான் வரும் இல்லட்டா. அதனால சாமியம்னோ ஐக்கியம்னோ இதுல இன்னொன்னு உத்தீர்ண பிரம்மவாதம்னு, அது என்ன கேட்டா, இந்த மூணு பேருக்கு மேல வேற ஒரு பெரிய சக்தி இருக்கு. மூணு பேரும் ஒண்ணுதான், ஆனா இதுக்கு மேல பெரிய சக்தி ஒண்ணு இருக்கு, அதுதான் பரபிரம்மம் அப்படின்னு சொல்றவா சில பேர் இருக்கா. எத்தனையோ மதங்கள் அவாவா கல்பனைக்கு ஏத்த மாதிரி தானே சொல்ற மதங்கள்ங்கிறது அப்படிதானே வந்திருக்கு. நம்ம மதம்ங்கிறது வேதத்துல சொன்னதை வச்சு வருது, கல்பனையினாலே வரக்கூடிய மதங்கள். கத்தி கத்தி கவிதி சித்திரவத் தத்ததர்த்தேழு அப்படிங்கிறார் சுவாமி தேசிகன். கவிகள்லாம் கற்பனை பண்ற மாதிரி இவனும் கற்பனை பண்றான். கவிகள்லாம் புது புது காவியங்கள்லாம் எழுதுறான்னா எத்தனையோ கற்பனை பண்ணி தானே எழுதுறேன், அந்த மாதிரி இவாளும் எத்தனையோ கற்பனை பண்ணி எழுதிட்டு இருக்கா. அதனால இதுக்கெல்லாம் மேல முக்கியமாக திரிமூர்த்தி அப்படிங்கிற பட்சத்தை ஒதுக்கி தள்ளி, எம்பெருமானே பரஜோதிஷ், எம்பெருமானே பரபிரம்மம் அப்படிங்கிற ஞானத்தை எனக்கு கொடுத்தவன் எம்பெருமான் அப்படிங்கிறதுனால அந்த விஷயத்தை இந்த இரண்டாவது பாட்டிலே சொல்லுகிறார். பாருருவில் நீரெதிகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏறு ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமய வருத்தம் திரு உரு வேறு எண்ணும் போது ஓருருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்றாம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவம் தானே. இதுவும் அந்த முதல் பாசனம் மாதிரி மேலோட பார்த்தா அத்தனம் புரியாது, அவ்வளவு சுலபமாமார்த்தம் பார்க்கணும். இதுல பார்த்தோம்னா இரண்டாவது வரி, ஏர் உருவில் மூவுருமே என்ன நின்ற இமய வருதம் திரு உரு வேறு எண்ணும் போது. மூணு பேர் ஏருருவில், ஆச்சரியமான இந்த சரீரங்களிலே மூணு பேர் இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்றா எல்லாரும்.
ஆச்சரியமான சரீரம், அழகான ஏர்னா அழகானன்னு அர்த்தம், அழகான சரீரம், அழகான சரீரத்திலே மூன்று பேர் இருக்கிறார்கள். அதாவது எல்லாருமே எம்பெருமானுடைய சரீரம் தான், அதுலேயே இப்படி இருக்கான்னு வச்சுப்போம். அப்படி இல்லாட்டா கூட அவ அழகான சரீரத்தில் இருக்கான்னு வச்சுப்போம். சிவனுக்கும் ஒரு ரூபம் இருக்கு, பிரம்மாவுக்கும் ஒரு ரூபம் இருக்குன்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்கான், அங்கங்க படம் எல்லாம் போட்டுன்னு இருக்கான். மத்த இந்திரனுக்கோ அக்னிக்கோ யமனுக்கோ அவளுக்கெல்லாம் என்ன ரூபம் இருக்குன்னு தெரியல, ரூபமும் குறவு கோயிலும் குறவு. ஆனா சிவன் பிரம்மா இவாளுக்கெல்லாம் பிரம்மா நாலு தலையோட ரூபம் சிவன். இதெல்லாம் புராணங்கள்ல பிரசித்தமா இருக்கு, வேதங்கள்ல கூட விஷயங்கள்லாம் இருக்கு, இந்த விஷயங்கள்லாம் இருக்கு. அதனால மூன்று பேர், மூவருமே என்ன நின்ற இமையவர், மூன்று பேர் தான் அப்படின்னு பிரசித்தமா சொல்லும்படி இருக்கக்கூடிய தேவர்கள் இமையவர். அவர்களுடைய தம் திருவுருவேர் என்னும் போது அந்த மூன்று தேவர்கள் இருக்காளே, இமையவர்னா தேவர்கள், அந்த மூன்று தேவர்களுடைய திருவுருவம், அவளுடைய திருவுருவத்தை எடுத்துக்கோம். அதை வேறு எண்ணும் போது அதை நாம ஒன்று ஒன்றாக தனிப்பார்த்து ஆராய்ந்து பார்க்கும் போது ஓர் உருவம் பொன்னுருவம், அதுல ஒண்ணு பிரம்மாவுடைய ரூபம், அது பொன்னுருவமாக இருக்கும் அப்படின்னு அர்த்தம். பொண்ணுன்னா தங்கம், தங்கமாக இருக்கும்னா என்ன அர்த்தம் கேட்டா, தங்கம் எப்படி பல ஆபரணங்களை எல்லாம் படைக்குமோ அது மாதிரி பிரம்மாவானவர் பல லோகங்களை எல்லாம் படைக்கும்படியாக இருந்தார். படைப்பு கடவுளாக அவர் இருந்தார். பிரம்மாவை பத்தி சொல்லும்போது பிரம்மாவனுடைய திருமையின் இருக்கு இல்லையா சரீரம், அதுல எல்லா ஜீவர்களும் ஒட்டின்ட்டுட்டாவான். அந்த அந்த ஒட்டின்ற ஜீவர்கள் தான் ஒண்ணு ஒண்ணா எடுத்து அவர் படைச்சுட்டு இருக்கார் அப்படின்னு சாஸ்திரம் சொல்லியிருக்கு. அதனால அவர் தங்கத்திலேருந்து பலவிதமான ஆபரணங்களை எல்லாம், தங்க கட்டி வச்சா அதுல இருந்து நூத்தக்கணக்கான ஆபரணங்களை எல்லாம் படைப்பது போல பிரம்மா தன் சரீரத்துல ஒட்டுன் இருக்கிற சேதனா சேதங்களை வச்சு அதுல இருந்து பல விதமாக வஸ்துக்களை எல்லாம் படைக்கிறார், லோகங்களை எல்லாம் படைக்கிறார் அப்படின்னு இருக்கு. அதனால அவரை பொன்னுருவம் அப்படின்னு சொல்லலாம். ரெண்டாவது ஒன்று செந்தி, ஒன்றுனா மற்றொன்று செந்தி அப்படின்னா நெருப்பு, அது அதுவும் சிவந்த தீ, ஏன்னா சம்ஹார சுரூபம், சிவன் சம்ஹாரம் பண்றபடியால தீ எப்படி தீனாலே எல்லாத்தையும் ஒழிச்சுடுமோ இல்லையோ, பஸ்மம் ஆக்கிடுமோ இல்லையோ, அந்த மாதிரி சிவன் எல்லாத்தையும் ஒழிக்கக்கூடியவர், சம்ஹாரம் பண்ணக்கூடியவர் அப்படினால அவருடைய ரூபத்தை பார்க்கும்போது செந்தி அப்படின்னா என்ன அர்த்தம்னா சிவந்த தீயினுடைய தன்மையை உடையவர்னு அர்த்தம். பொன் உருவம் அப்படின்னா பொண்ணினுடைய தன்மையை உடையவர், தங்கத்தினுடைய தன்மையை உடையவர், இவர் நெருப்பினுடைய தன்மையை உடையவர், சம்ஹாரம் பண்றவர். ரெண்டாச்சு. மூணாவது ஒன்று மா கடல் உருவம், இன்னொன்னு விஷ்ணுனுடைய ரூபம், அது மா கடல் உருவம், கடல் போல இருக்கக்கூடியது. கடல் எப்படி எல்லாரையும் தனக்குள்ளே வைத்து ரட்சிப்பதோ அந்த மாதிரி இது ரட்சிக்கும் சுபாவத்தை உடையது அப்படின்னு. தீங்கிறது அழிக்கும் சுபாவத்தை உடையது, பொன் அப்படிங்கிறது உண்டாக்கும் சுபாவத்தை உடையது, கடல்ங்கிறது பல ஜீவர்களை தனக்குள்ளே வைத்து ரட்சிக்கிறது. எத்தனையோ மீன் முதலை ஆமை அப்படின்னு அதை தவிர எத்தனையோ ஸ்தாவரங்கள் எல்லாம் அந்த கடலுக்குள்ள இருக்கு, கோடிக்கணக்கான விதமான ஜந்துக்கள் எல்லாம் கடல்ல இருக்கு, அந்த கடலை நம்பிதான் அந்த ஜந்துக்கள் இருக்கு, அந்த ஜந்துக்களுக்கெல்லாம் உயிர் கொடுப்பது கடல் தான். அது மட்டும் இல்ல கடலுக்கு வெளியில இருக்கிறதுக்கும் உயிர் கொடுப்பது கடல் தான், ஏன்னா கடல் இருக்கிறத நாம இருக்க முடியும், இல்லாட்டா நம்மளாலேயே ஜீவிக்க முடியாது. நம்ம வெளியில இருக்கோம், கடலுக்குள்ள இல்ல, மீன் கடலுக்குள்ள இருக்கு, நம்ம கடலுக்கு வெளியில தான் இருக்கும். ஆனா கடல் இருக்கவேதானே நமக்கு ஜலம், கடல்ல இருந்துதானே மேகம் எடுத்து ஜலத்தை எல்லாம் நமக்கு கொடுக்கறது, கடல் இருக்கவேதான் நமக்கு ஓரளவு மழை இருக்கு, கடல் இருக்கவேதான் நல்ல காற்று அப்படின்னு இருக்கு, மேகம் இருக்கு, எல்லாமே கடல்னாலதான் இருக்கு. கடல் ஒண்ணு இல்லைன்னா நம்மளாலையும் ஜீவிக்க முடியாது. அப்ப கடல் வந்து தன்னை ஆசிரியத்திருக்கிறவர்கள், தன்னை ஆசிரியிக்காதவர்கள் எல்லாரையும் யார் யார் எப்படி எல்லாம் காப்பாத்தணுமோ அப்படி எல்லாம் ரட்சிப்பது கடலுடைய சுபாவம். அதே மாதிரிதான் எம்பெருமானும் ரக்ஷகன் தான், பிரம்மா சிருஷ்டி பண்ற, சிவன் வந்து சம்ஹாரம் பண்ற, விஷ்ணு வந்து ரக்ஷணம் பண்றார் அப்படிங்கிறது அவளுடைய சுபாவத்தை வைத்து பார்த்தாலே தெரிகிறது. ஓர் உருவம் பொன் உருவம், ஒன்று செந்தி, ஒன்றுமா கடல் உருவம், பொன் போலே சுபாவத்தை உடையவர், தீ போலே சுபாவத்தை உடையவர், கடல் போலே சுபாவத்தை நடைவர், ஒத்து நின்றமும் உருவம், இதெல்லாம் ஒத்து நின்றான், இவர் செய்யற காரியத்துக்கு ஏற்றாம்படி சேர்ந்து இருக்கு, புரிந்து இருக்கிறதுன்னு அர்த்தம். அவளுடைய உருவமும் அவளுடைய கரிவும் புரிந்து இருக்கு, இந்த மாதிரி இருக்கு. மூ உருவம் கண்டபோது, இந்த மூன்று உருவத்தையும் சேர்த்து பார்த்தபோது, ஒன்று ஆம்சோதி, அதுல ஒன்றுதான் ஆம்சோதி,
இதுதான் ஜோதி, இதுதான் பரஞ்சோதி அப்படின்னு அப்படின்னு முடிவு பண்ணக்கூடியது ஒன்று, ஒன்றே ஒன்றுதான் அப்படின்னு அர்த்தம். பரஞ்சோதி அப்படின்னு சொல்லப்படுவது வேதத்திலே பரபிரம்மம் அப்படின்னும் பரஞ்சோதிஷ் அப்படின்னும் பரதத்துவம் அப்படின்னு ஒண்ணு சொல்றதோ இல்லையோ அது ஒண்ணுதான். இந்த மூணையும் சேர்த்து ஒன்னா நினைக்கக்கூடாது, மூணும் சமம்னு நினைக்கக்கூடாது, மூணும் சேர்த்து ஒன்னும் நினைக்கக்கூடாது. மூவுருவம் கண்டபோது அந்த மூவுருவத்திலே ஒன்று இருக்கிறதே அதுதான் ஆம்சோதி. வேதத்திலே சொல்லப்பட்ட பரஜோதிஷ் நாராயண பரம் பிரம்ம தத்வநாராயண பர நாராயண பரோ ஜோதிஷி ஆத்மா நாராயண பர. வேதத்துல எங்க பார்த்தாலும் பரமாத்மா பரஞ்சோதிஷ் பரபிரம்ம இப்படிதான் சொல்லும். அது ஒன்றுதான், இந்த மூணு ஆகாது. ஒன்று ஆம்சோதி, அது எதுன்னா முகிலுருவம், அது முகில் உருவமாக மேக உருவமாக இருக்கும். அதுதான் எம் அடிகள் உருவம் தானே. எம் அடிகள் எமக்கு சுவாமிகள், எமக்கு சுவாமியாக இருக்கக்கூடியவர் அந்த முகில் உருவத்திலே மேகவர்ணனாக இருக்கக்கூடியவர், காலமேகம் போக இருக்கக்கூடியவர், அவருடைய உருவம்தான் எம் அடிகள் உருவம். எனக்கு அடிகள்னா சுவாமிகள்னு அர்த்தம். எமக்கு சுவாமியா இருக்கக்கூடிய எம்பெருமானுடைய உருவம் அதுதான் அப்படின்னு சொல்றார். முகில் உருவம் அப்படிங்கிறபடினாலே மேகவர்ணன் அப்படின்னு சொன்னதாச்சு. இது எம்பெருமானுடைய திருமேனி சொல்றது. முன்னாடி சொன்னது என்ன சொன்னார் அப்படின்னா ஒன்றுமா கடல் உருவம் அப்படின்னு சொன்னது இல்லையோ, அது எம்பெருமானுடைய திருமேனியை சொல்லல. எம்பெருமானுடைய ஆத்மஸ்வரூபத்தை தான், எம்பெருமானுடைய சுவாவத்தை சொல்றது. எம்பெருமானுடைய சுவாவம் என்ன கேட்டா ரட்சக சுவாவம். அந்த சுவாவத்தை தான் சொல்லு. செந்தி அப்படின்னா தீக்கு என்ன சுவாவமோ அந்த சுவாவம் சிவனுக்கு இருக்கு, சங்கத்துக்கு என்ன சுவாவமோ அந்த சுவாவமும் பிரம்மாவுக்கு இருக்கு, அப்புறம் கடலுக்கு என்ன சுவாவமோ அந்த சுவாவம் விஷ்ணுவுக்கு இருக்கு அப்படின்னு சுவாவத்தை சொன்னார். இப்ப என்ன சொல்றாருன்னா திருமேனியை சொல்றார். எம்பெருமானுடைய திருமேனியை வச்சு புரிஞ்சுக்கோங்க, அது முகில் உருவம் அப்படிங்கிற. முகில் உருவம்னா மேகம் போல எம்பெருமானுடைய திருமேனி இருக்குன்னு மாத்திரம் இல்லை, அந்த மேகத்தினுடைய சுவாவமும் எம்பெருமானுடைய திருமேனியில் இருக்கு பாருங்க அப்படிங்கிற. மேகத்தினுடைய சுவாவம் என்ன கேட்டா குளிர்ச்சியாக இருக்கும், அப்புறம் மழை பெய்யக்கூடியதாக இருக்கும், அப்புறம் அழகாக இருக்கும்னு என்னென்ன இருக்கோ எல்லாத்தையும் வச்சுக்கணும். தாபத்தை தீர்ப்பதாக இருக்கும், குளிர்ந்ததாக இருக்கும், அது மாதிரி சம்சார தாபத்தை தீர்ப்பதாக, குளிர்ந்ததாக, கருணை மழையை பொழிவதாக எம்பெருமானுடைய திருமேனி இருக்கும். அந்த திருமேனிக்கு இருக்கக்கூடிய ஒரு தனிப்பட்ட பிரபாவம் அதனுடைய உபமானத்திலேயே தெரியும்படியாக எம்பெருமான் முகில் வண்ணனாக மேகவண்ணனாக எம்பெருமான் இருக்கிறான். ஆகா அப்படிப்பட்ட எம்பெருமான் எம் அடிகள் உருவம் தானே அப்படின்னு, அதுதான் என்னுடைய சுவாமியினுடைய உருவம் அப்படின்னு இவர் முடிச்சுட்டார். இப்போ ஆச்சரியமா ஆரம்பிக்கும் போது தனித்தனியா ஆரம்பிச்சார். இப்படி ஒண்ணு இருக்கு பொன்னுருவம் செந்தி, ஒன்றுமா கடல் உருவம் அப்படிலாம் சொல்லிட்டோம். கடைசியில முகில் உருவம்னு முடிச்சீரே, எந்த அடிப்படையில நீர் முடிச்சீர்? இதுல மூணு பேர்ல எம்பெருமான் தான் ஒன்று ஆம்சோதி அப்படின்னு முடிச்சிருக்காரு இல்லையா, இதை எந்த அடிப்படையில முடிச்சீர் அப்படின்னு கேட்டா அதுதான் முதல் வரி இருக்கு. பார் உருவில் நீர் எரிகால் விசும்புமா ஆகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற அப்படின்னு முதல் வரையில ஒரு சின்ன விஷயம் இருக்கு. அது சாதாரணமா சொன்ன மாதிரி இருக்கும். பார் பிருத்திவி, நீர்னா ஜலம், எரினா தீ, கால்னா காற்று, விசும்புனா ஆகாசம், பஞ்சபூதங்களை சொல்லியிருக்கார் இங்க. பார் உருவில் நீர் எரிகால் விசும்புமா ஆகி பஞ்சபூதமாக நிற்கக்கூடியவன் யார் அப்படின்னு பாருங்க. அப்புறம் பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற, பஞ்சபூதங்களுக்கு அப்புறம் அதுக்கு மேல பலவேறு சமயமாக, சமயம்னா இந்த இடத்துல வியவஸ்தா அப்படின்னு அர்த்தம். இது என்னுடைய சமயம் அப்படின்னா என்னுடைய வியவஸ்தா, என்னுடைய வரையறை அப்படின்னு சொல்லுவா. அந்த மாதிரி பஞ்சபூதத்துக்கு அப்புறம் வரக்கூடிய வஸ்துக்கள்லாம் நிறைய இருக்கும் இல்லையோ, பஞ்சபூதங்கள்லாம் கலந்து இப்ப நாம லோகத்துல பஞ்சபூதங்கள்ங்கிறது முதல்ல வந்தது. அதாவது சிருஷ்டியில ரெண்டு விதம் இருக்கு, சமஷ்டி சிருஷ்டி, வியஷ்டி சிருஷ்டி அப்படின்னு. சமஷ்டி சிருஷ்டி அப்படிங்கிறது முதல்ல பஞ்சபூதங்களை படைக்கிற வரைக்கும் சமஷ்டி சிருஷ்டி. பிருத்திவி, அப்பு, தேஜஸ், வாயு, ஆகாசம் அப்படின்னு பஞ்சபூதங்களை பெருமாள் படைக்கல. அப்புறம் என்ன பண்றாருன்னா இந்த பஞ்சபூதங்களும் தனித்தனியா இருந்தா இது உபயோகமாகாது, உபயோகப்படாது. அதனால இதெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னு பஞ்சபூதங்களை ஒண்ணு ஒண்ணு வச்சு சேர்க்கிற, அதுக்கு பஞ்சீகரணம் அப்படின்னு பெயர் சாஸ்திரத்துல இருக்கு. எல்லாத்தையும் சேர்த்து வச்சு அதுல இருந்துதான் லோக சிருஷ்டியே ஆரம்பம்.
அதில் இருந்துதான் பிரம்மாண்டத்தை சிருஷ்டிக்கிற, அந்த பிரம்மாண்டத்துல பிரம்மாவை சிருஷ்டிக்கிற. பிரம்மாண்டங்கிறது ஒரு பெரிய லோகம், லோகம் இல்ல பல லோகங்களை உள்ளடக்கிய ஒரு யூனிவர்ஸ் ஒண்ணு சொல்ற இல்லையோ, அதுக்குதான் பிரம்மாண்டம் அப்படின்னு பெயர். அந்த பிரம்மாண்டத்துல ஒரு பிரம்மாவை சிருஷ்டிக்கிற. அப்ப என்ன ஆச்சு, பிரம்மாவை சிருஷ்டிக்கிறதுக்கு முன்னாடியே பஞ்சபூத சிருஷ்டி, இப்படிதான் வேதங்கள்லாம் சொல்லியிருக்கு. வேதங்கள்லாம் சொல்லியிருக்க விஷயம் சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு. அதுக்கப்புறம் பஞ்சபூதங்களை சேர்த்து பஞ்சீகரணம் பண்ணி ஒண்ணுக்கு ஒண்ணு கலந்து வச்சு அதுக்கப்புறம் சிருஷ்டிக்கிறார் இல்லையா, அதெல்லாம் தான் வெஷ்டி சிருஷ்டி அப்படின்னு பெயர். இந்த வெஷ்டி சிருஷ்டி தான் பிரம்மாவை கொண்டு பண்ற. நான்முகன் பிரம்மா இருக்காரு இல்லையோ, பிரம்மாண்டத்தை சிருஷ்டிச்சு பிரம்மாண்டத்துல அந்த பிரம்மாவை உட்காந்து வச்சுட்டும் அவர்கிட்ட சொல்லி நீ மற்றதெல்லாம் நீ படைப்பாய் அப்படின்னு சொல்ல, அப்ப பிரம்மா வந்து பெருமாளுடைய நியமனத்தினால அவன் மேற்கொண்டு சிலதெல்லாம் படைக்க ஆரம்பிக்கிறார். இப்ப நாம பாக்குறதெல்லாம் கிட்டத்தட்ட வெஷ்டி சிருஷ்டி. இப்ப நாம பாக்குற பிருத்திவி ஜலம் தேஜஸ் கொல்யம் இதெல்லாம் எல்லாத்துலயும் எல்லாமே கலந்துருக்கு. பிருத்திவிலையும் எல்லாம் கலந்துருக்கு, ஜலத்திலையும் வாயு எல்லாம் இதெல்லாம் நமக்கே தெரியும், சயின்ஸ்லயே நம்ம படிச்சிருக்கோம். ஒன்னு ஒன்லயும் ஒன்னு ஒன்னு கலந்துருக்குன்னு சொல்லிட்டு, இதெல்லாம் கலக்கிறதுக்கு முன்னாடி ஒரு சிருஷ்டி இருந்தது. அந்த முன்னாடி நடந்த சிருஷ்டிக்கு சமஷ்டி சிருஷ்டின் பெயர். அந்த சமஷ்டி சிருஷ்டியை தான் பாருருவில் நீர் எரிகால் விசும்புமாகி அப்படின்னு சொன்னார். அப்புறம் கலந்து பண்ண சிருஷ்டி இருக்கோல்லையோ அது வெஷ்டி சிருஷ்டின் பெயர். அதுக்குதான் பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற, பல்வேறு சமயம்னா பல்வேறு வியவஸ்தையாக எத்தனை சேதனங்கள் எத்தனை அச்சேதனங்கள் ஒருத்த ஒருத்தருக்கும் அவர்களுக்கு இருக்கக்கூடிய வியவஸ்தைகள். மரம்னா மரத்துக்கும் தனி சுபாவங்கள், மலைனா அதுக்கும் தனி சுபாவம், அப்புறம் ஜலம் அப்படின்னா அதுக்கும் தனி சுபாவங்கள், மனுஷர் மிருகங்கள் பட்சிகள் அவாவாளுக்கான தனி சுபாவங்கள், அவாவாளுக்கான வியவஸ்தைகள் எல்லாத்தையும் பண்ணி சிருஷ்டி பண்ணியிருக்கான். இதுதான் பல்வேறு சமயமாய் பறந்து நின்ற. ரொம்ப விஸ்தாரமானது, எத்தனையோ ஆச்சரியங்கள் இதில் இருக்கு. என்ன ஒரு ஒரு ஜீவிக்கும் அதுக்கான சரீரம் அதுக்கான ஆகாரம் இதெல்லாம் வச்சு பார்த்தாலே ஆச்சரியமா இருக்கும். பறவைகள்னு எடுத்தோம் வச்சுவேன், பறவைகளுக்குள்ளேயே பல ஆச்சரியம் சொல்றான். என்னன்னா பறவைகள் வந்து தானியத்தை எல்லாம் சாப்பிடும், அரிசி முதலான தானியங்களை எல்லாம் குத்தி குத்தி சாப்பிடும், நெல் குத்தி சாப்பிடும் போது நம்ம பார்த்துருக்கோம். அது குத்தி சாப்பிட்றதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு மூக்கு இருக்கு, நெல் எடுத்து குத்தி அதை சாப்பிடும். அதுல என்ன ஒரு வேடிக்கை சொல்றான்னா, அந்த பறவைகளுடைய சரீரத்துக்குள்ள அந்த தானியங்களை எல்லாம் ஜீரணம் பண்றதுக்கு டைஜஸ்ட் பண்றதுக்கான ஏற்பாடு இருக்கான். நம்ம சரீரத்தில் அது கிடையாதான். நாம அந்த மாதிரி அரிசியை சாப்பிட்டோம் வச்சுக்கோங்க, நமக்கு வயிற்றுவலி தான் வரும், நாம பாக்கம் பண்ணி தான் சாப்பிடணும். வெறும் பச்சை அரிசியெல்லாம் நம்ம சாப்பிட முடியாது. ஆனால் பறவைகள்லாம் சாப்பிட்றதே அப்படின்னு நினச்சி நாம் சாப்பிட முடியாது. ஏன்னா அந்த அரிசியை சாப்பிடுவதற்கான மூக்கு அழகு, அந்த அரிசியை சாப்பிட்டால் ஜீரணமாகிற சக்தி, அது எல்லாமே அதனுடைய சரீரத்துக்குள்ள இருக்கு, நமக்கு அதெல்லாம் கிடையாது. அந்த மாதிரி சிம்மத்தில் மிருகங்களில் பார்த்தோம்னா சிம்மத்தினுடைய ஆகாரம், அந்த ஆகாரத்தை சாப்பிட்டா அது ஜெரிக்கக்கூடிய சக்தி எல்லாம் சிம்மத்தினுடைய சரீரத்துக்கு உண்டு. அதனுடைய பல்லிலிருந்து ஆரம்பிச்சு வித்தியாசம் உண்டு. சிம்மத்தினுடைய பல்லு வேற, நம்மளுடைய பல்லுங்கிறது வேற. சிம்மத்தினுடைய ஷார்ப்பா இருக்கும், குத்தி கிழிக்க முடியும். நம்ம பல்லாலே குத்தி கிழிக்கல முடியாது நம்மளால. அப்போ ஒரு யானையை கூட குத்தி கிழிக்கும், நமக்கு அதெல்லாம் முடியாது. அப்போ அந்த மாதிரி சரீர அமைப்பு, அதுல இருக்கக்கூடிய இந்திரியங்களுடைய அமைப்பு, அப்புறம் அதனுடைய ஆகாரம் அதுக்கேற்ற ஆகாரம், இதெல்லாம் தான் பல்வேறு சமயம் அப்படிங்கிற பலவிதப்பட்ட வெவ்வேறான பலவிதமான வியவஸ்தைகள். நான் சொல்றது ஆகார விஷயத்துல மாத்திரம் இல்லை, மற்ற எல்லா அனுபவ விஷயத்திலும் எல்லாத்துலையும் சரி, அதுக்கான வியவஸ்தை அது எதுவும் மீறாமல் இன்னைக்கும் அப்படியே தான் போயின்னு இருக்கு. என்னைக்கு சிருஷ்டி ஆரம்பிச்சதோ அன்னிலேருந்து ஆரம்பிச்சு இன்னைக்கும் அப்படியே தான் இருக்கு. பல்வேறு சமயம், பசுமாடு புள்ள சாப்பிட்றதே மனுஷன் புள்ள சாப்பிட முடியாது, பசுமாடு புல்லு சாப்பிட்டு பால் வருது அப்படின்லாம் நினைக்க முடியாது. ஆக பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில், அப்போ பல்வேறு சமயமாக பலவாக பல வேறுபட்ட நிலைகளாக உலகை படைத்து பறந்து நின்ற எல்லா உலகத்திலையும் வியாபிச்சு இருக்கக்கூடியவன் யாரு, அவன்தான் ஒன்று ஆம்சோதி. அந்த பறந்து நின்றங்கிறத இந்த ஒன்று ஆம்சோதியில் வச்சுக்கணும். பார் உருவில் நீர் எரிகால் விசும்புமாகி பஞ்சபூதங்களாக ஆகினர். பஞ்சபூதங்களாக எம்பெருமானே ஆயிருக்கான், பஞ்சபூதங்களை சிருஷ்டிச்சு அதுக்குள்ள அந்தரியாமையா நிற்கிறான். அதான் வேதம் என்ன சொல்றதுன்னு கேட்டானா, இந்த பூதங்களை எல்லாம் எப்படி சிருஷ்டிச்சான், பஞ்சபூதங்கள் இதை எப்படி சிருஷ்டிச்சான்னு கேட்டு வேதம் விஸ்தாரமா சொல்றது. முதல்ல பஞ்சபூதங்களை
மாத்திரம் எடுத்து பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, முதல்ல ஆகாசத்தை சிருஷ்டிக்கிறான் பெருமாள். அப்புறம் ஆகாஷா வாயு வாயோர் அக்னி அக்னேராபா அத்யப்ரிதிவி அப்படின்னு, ஆகாசத்திலேருந்து வாயு உண்டாகுது. அதாவது ஆகாசங்கிறது ரொம்ப பெருசு, நமக்கே தெரியும். இப்ப நம்ம பாக்குற இந்த ஆகாசம் ஸ்பேஸ் எல்லாம் சேர்த்து மொத்தம் ஆகாசம். அந்த ஆகாசத்துல ஒரு பகுதியில தான் வாயு இருக்கு, வாயுமண்டலம் வரும். இன்னொரு பகுதி வாயுமண்டலத்துக்கு அப்பால் இருக்கும். அப்ப ஆகாசத்துல ஒரு பகுதியில எம்பெருமான் அதை அப்படியே வாயு ஆக்கணும், வாயு. அப்புறம் வாயுல இருந்துதான் அக்னி உண்டாச்சு, அக்னியில இருந்துதான் ஜலம் உண்டாச்சு அப்படின்னா சொல்ற. ஓ, இப்படியாக ஒண்ணு ஒண்ணா பஞ்சபூதத்தை சிருஷ்டிக்கும் போது எம்பெருமான் என்ன பண்றானா, முதல்ல ஆகாசம் சிருஷ்டிச்சா வச்சுக்கோங்க, அது ஆகாசத்துக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் இருக்கா. அப்புறம் வாயு சிருஷ்டிச்சான்னா அந்த வாயுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள், ஒண்ணு ஒண்ணுக்குள்ளேயும் அந்தரியாமையா பெருமாள் நிற்கிறான். எதுக்காக? பெருமாள் அந்தரியாமையா இருந்தாதான் அதுக்கு அந்தந்த சுபாவம் உண்டு, அதுதான் அசையக்கூட முடியும். இல்லாட்டா எதுவுமே அசையக்கூட முடியாது. வாயு அசைகிறது இல்லையா, வாயுக்கு என்ன சுபாவம்னா ஸ்பர்சம் சுபாவம். ஆகாசத்தை தொட முடியாது, ஆனா வாயுவை தொட்டு தெரிஞ்சுக்கலாம். இப்ப வாயுக்கு ஸ்பர்சம் சுபாவம். அப்ப வாயுலிருந்து தேஜஸ் வருது இல்லை, தேஜஸ்க்கு என்ன சுபாவம்னா ரூபம் சுபாவம். ஒரு கலர் உண்டு, வாயுக்கு கலர் கிடையாது, ரூபம் கிடையாது. தேஜஸ்ல இருந்து ஜலத்தை சிருஷ்டிக்கிறார், ஜலத்துக்கு என்ன சுபாவம் அப்படின்னு கேட்டான்னா ரசம் சுபாவம். ஜலத்துக்கு ஒரு டேஸ்ட் உண்டு, நாக்கனால சாப்பிட முடியும். வெளிச்சத்தை எல்லாம் டேஸ்ட் கிடையாது. ஜலத்திலிருந்து பிருத்திவியை சிருஷ்டிக்கிறார், பிருத்திவிக்கு என்ன சுபாவம்னா கந்தம் சுபாவம். இப்படி அது அதுக்கு வாசனை இருக்கு. ஜலத்துக்கு மட்டும்தான் இது, பிருத்திவிக்கு மட்டும்தான் வாசனை உண்டு, வேற எதுக்குமே வாசனை கிடையாது அப்படி இருக்கு. இப்ப இப்படி எல்லாம் ஒண்ணு ஒண்ணுக்குமே ஒரு ஒரு சுபாவத்தை வச்சிருக்கான் எம்பெருமான். அந்த சுபாவத்தோட அது அது நடந்துட்டு இருக்கு. காற்று வீசுகிறது, ஜலம் குளிர்ச்சியாக இருக்கு, தேஜஸ் ஒளிர்கிறது, பிரகாசமா இருக்கு, ஆகாசம் நமக்கு இடைவெளி கொடுக்கிறது, இப்படிலாம் இருக்கு இல்லையோ. இது எல்லாமே எம்பெருமான் உள்ளுக்குள்ள இருக்கிற அப்படின்னால்தான் நடக்கிறது. அதனால முதல்ல ஆரம்பத்திலேயே கூட எம்பெருமான் எல்லாத்துக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான், சமஷ்டி சிருஷ்டிலையும் அந்தரியாமையா இருக்கான், விஷ்டி சிருஷ்டிலையும் அந்தரியாமையா இருக்கா, ரெண்டுலையும் பெருமாள் எல்லா வஸ்துகளுக்குள்ளயும் அந்தரியாமையா இருக்கான். அதனால பாருருவில் நீர் எதிகால் விசும்புமாகி பஞ்சபூதங்களாக எம்பெருமான் இருக்கார். அப்புறம் பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற, இது மாதிரி அஞ்சு அப்படின்னு முடிக்கிறோம். சமஷ்டி சிருஷ்டியில மொத்தம் 24 தத்துவங்கள் சொல்லிருக்கா. அஞ்சு உதாரணத்துக்கு அங்க சொல்லிட்டு, பிரகிருதி, பிரகிருத்திலேருந்து மகத்து, அகங்காரம், ஏகாதச இந்திரியங்கள், பஞ்சபூதங்கள், பஞ்ச தன்மாத்திரங்கள் வச்சு 24 சொல்லியிருக்கா. ஆனால் வெஷ்டி சிருஷ்டியில எத்தனை வந்திருக்குன்னு கனெக்ட் பண்ண முடியாது. ஏன்னா இப்ப நம்ம வெஷ்டி சிருஷ்டியில தான் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். இப்ப பார்த்தோம்னா இப்ப எத்தனை ஜலம் இருக்கு, எத்தனை தேஜஸ் இருக்குன்னு நம்மளால கனெக்ட் பண்ண முடியுமா? எத்தனை பிரகாசங்கள் இருக்கு அப்படி கனெக்ட் பண்ண முடியாது நம்மளால? எத்தனை விதமா இருக்குன்னு சொல்ல முடியுமா? எத்தனை விதமா ஜீவராசிகள் இருக்கான்னு சொல்ல முடியாது. எத்தனை ஜீவராசிகள்ங்கிறது கிட்டம், எத்தனை விதமான ஜீவராசிகள்னே கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா ஒரு எறும்புல கூட நூற்று கணக்கான வகை எறும்பு இருக்கு, நமக்கே தெரியும். பெரிய எறும்பு, கட்ட எறும்பு, சிட்டு எறும்பு, அப்புறம் வந்து கடிக்காத எறும்பு, கிச்சு கிச்சு எறும்பு, இப்படிலாம் சொல்றோம் நம்ம. சில எறும்பு கிச்சு மாத்திரம் பண்ணும், சில எறும்பு கடிக்கும், சில எறும்பு சிவப்பா தீ மாதிரி இருக்கும், சிறிது கடிச்சா பயங்கர விஷம் ஆயிடும், அந்த இடம் தடிச்சு போயிடும். இப்படி எறும்புலயே நிறைய விஷயம், நிறைய விதம் இருக்கு, நூற்றுக்கணக்கான விதம் இருக்கு எறும்புல. ஒரு மரத்துல மாமரம்னு எடுத்தா அதுக்குள்ள எத்தனையோ விதம் இருக்கு. இதான் பல்வேறு அப்படிங்கிற, நிறைய இருக்கு மாத்திரம் இல்ல, வெவ்வேறு விதமாவும் இருக்கு அப்படின்னு அர்த்தம். பல்வேறு சமயமுமாய், இதுக்கு ஒன்னு ஒண்ணுக்கு ஒவ்வொரு சமயம் இருக்கு, ஒவ்வொரு வியவஸ்தா இருக்கு, அந்த வியவஸ்தையே அது மாறாது அப்படின்னா. ஏன்னா வேடிக்கை பார்த்தோம்னா பெரிய எறும்பு சின்ன எறும்பு சாப்பிட்டு இது சமீபத்துல தான் பார்த்தேன் நான். பார்த்தோம் இதோ பிரம்மாண்டம் ஒரு எறும்பு இருக்கு, அது குட்டி எறும்பு இருக்கு, சிசி எறும்பு அது சாப்பிட்டு நான் அதுக்கு ஏதோ அப்படி ஆகாரம் இருக்கு போல இருக்கு. பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற, இப்படி உலகம் முழுக்க எல்லா வசூலையும் பறந்து நிற்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னும் போது, இந்த பெருமை பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ அவர்களுக்கெல்லாம் கிடையாது அப்படின்னு வருது. ஏன் அப்படின்னு கேட்டான்னா, பெருமாள் வந்து பாருருவில் நீர் எதிகால் விசும்புவாகின்னு எல்லாத்தையும் படைச்சு, ஒரு பிரம்மாண்டத்தை படைச்சு அதுலதான் பிரம்மாவை படைச்ச அப்படின்னு தான் வேதமே சொல்லியிருக்கு. முதல்ல பிரம்மாண்டத்தை படைச்சு அதுல பிரம்மாவை படைச்ச, நான்முகனை படைத்தார் அப்படின்னு தானே வேதம் சொல்றது. அப்படிதான் மனுஸ்மிருதி எல்லாம் சொல்லியிருக்கு, அப்படிதான் ஸ்ரீமத் ராமாயணம் எல்லாத்துலயும் இருக்கு. பிரம்மா வந்து சொல்ற, நீதான் எங்களை படைத்தீர் அப்படின்னு. பெருமாள், பெருமாளுடைய நாபிக கோணத்தில் பிரம்மா உண்டானார் அப்படின்னு தானே புராணங்கள்லாம் இருக்கு. எங்க பார்த்தாலுமே
அந்த பிரம்மா சிவனை படைத்தார் அப்படின்னு நான்முகனை நாராயணன் படைத்தான் நான்முகனும் தான்முகமாய் சங்கரனை தான் படைத்தான் அப்படிங்கிறது ஆழ்வார்கள் கண்டுபிடிச்ச சித்தாந்தம் இல்லை இது உபநிடத்திலையும் புராணங்கள்லையும் இத்திகாசங்கள்லையும் சொல்லி இருக்கிற விஷயம் அதனால இந்த மூணு பேர் சமம் அப்படின்னு நீங்க சொல்லலாம் ஆனால் சிருஷ்டிச்சார் சம்ஹரிச்சார் அப்படிங்கிறதெல்லாம் இருக்கொல்லையோ இதுக்கெல்லாம் முன்னாடி ஆதி சிருஷ்டி சமஷ்டி சிருஷ்டி அப்படின்னு ஒண்ணு இருக்கொல்லையோ அதை எடுத்து பாருங்கோ அப்ப விஷயம் தெரியும் அப்படிங்கிறதுக்காக அந்த முதல் வரி இருக்கு இதுல பாருருவில் அப்படின்னு சொல்லச்சா அதுல ரெண்டு பாடம் இருக்கு பாருருவி அப்படின்னு ஒரு பாடம் பாருருவில் இல் அப்படின்னு சேர்த்து ஒரு பாடம் ரெண்டு பாடம் இருக்கு இது ரெண்டுத்துக்குமே வியாக்கியானத்துல அர்த்தம் சொல்லியிருக்கா பாருருவி அப்படின்னா பார் அப்படின்னா கடினமான அர்த்தம் உருவினா பூமின்னு அர்த்தம் பூமிக்கு சமஸ்கிருத்த உருவின்னு பெயர் உருவி பிருத்தி பகுலே தூரே அந்தேனா வரும் வேதத்துல பூமிக்கு உருவி அப்படின்னு பெயர் அதுதான் சமஸ்கிருத்த இருக்க பெயரை தமிழ்ல சொல்லிச்ச உருவி அப்படின்னு வந்திருக்கு அப்போ கடினமான பூமி அப்படின்னு அர்த்தம் பாருருவி கடினமான பூமி அப்ப நீர் எரி கால் விசும்புமாகி அப்படின்னு மச்ச நாள் பூதத்தின்னு சொல்றது ஒரு பாடத்துல பாருருவில் அப்படின்னு இருக்கு அந்த பாடத்துல என்ன பண்ணணும் கேட்டதுன்னா உருவில் அப்படிங்கிறத முன்னாடி வச்சுக்கணும் உருவில் நம்ம பார்க்கக்கூடிய ரூபங்கள்ல பார் பூமின்னு அர்த்தம் வச்சுக்கணும் பூமி அப்புறம் ஜலம் தேஜஸ் வாயு அப்படின்னு அந்த மாதிரி நாம அதுக்கு பிரிச்சுக்கணும் அப்படின்னு அப்போ முதல்ல சொன்னது பாருருவி அப்படின்னு சொல்லிட்டு கடினமான பூமிக்கு மாத்தம்தான் அந்த காட்டின்யம் உண்டு கடினத்தன்மை அப்படின்னு உண்டு இல்லையோ அதனால அதை சொன்னதாக ஆச்சு ஆக பாருருவில் நீர் எரிக்கால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற அதுக்கப்புறம் பல்வேறு விதமாக பல்வேறு வியவஸ்தை பல்வேறு வியவஸ்தித சுபாவமாக தேவதைகள் ஆராத்யராயும் மனுஷர் ஆராதகராயும் எத்தனையோ தேவர்கள் மனுஷர்கள் இவர்களுக்குள்ளேயே எத்தனையோ வித்தியாசம் இப்படி எல்லாத்தையும் சிருஷ்டிச்சவன் எம்பெருமான் பறந்து நின்ற எல்லா வஸ்துகளுக்குள்ளேயும் இந்த சமஷ்டி வஷ்டி எல்லாத்துக்குள்ளேயும் அந்தரியாமையாக நிற்கக்கூடியவன் எம்பெருமான் அதனால எல்லா வஸ்துவாகவும் இருக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படின்னும் போது இது பிரம்மாவுக்கோ சிவனுக்கோ வராது சிவன் சம்ஹாரம் பண்றார் அப்படின்னா சம்ஹாரம் பண்றதோடு சரி அவர் அவர் எல்லா அவருடைய சம்ஹாரம் கூட ஒரு ஒரு அளவு மட்டும்தான் உண்டு கடைசியில அந்த சிவனையும் சேர்த்து வச்சு சம்ஹாரம் பண்ணுவார் பெருமாள் அப்படின்னு உண்டு ஏர் உருவில் ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமய வரதம் திருவுரு வேறு என்னும் போது மூன்று பேர் அப்படின்னு சொல்லியிருக்கா இந்த எம்பெருமானுடைய ஏருரு அப்படின்னா அழகான சரீரம் அப்படின்னு அதான் எம்பெருமானுடைய சரீரத்தை இந்த மூணு எடுத்துக்கிறோம் அப்படின்னு சொல்றா ஜெகத் மொத்தம் எம்பெருமானுடைய சரீரம் அதுல இந்த மூணு எடுத்து பார்க்கலாம் அப்படின்னு ஆரம்பிக்கிறேன் இப்போ அப்படி இல்லாட்டா நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஏருரு அப்படின்னா லோகத்துல அழகான சரீரம் மூணு பேருக்கு இருக்குன்னு பொதுவாக சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் காணினும் உருப்பொலார் செவிக்கினாத கீர்த்தியார் பேணினும் வரந்தடும் விடுக்கில்லாத தேவராய் அப்படின்னு துணிசேர்வார் சொல்ற மாதிரி பார்க்கறதுக்கும் பெருமாள் மாதிரி அந்த சௌந்தரியங்கிறது வராட்டா கூட ஏதோ ஒரு ரூபம் அப்படின்னு ஒண்ணு வச்சுட்டு இருக்கா அதான் அவா திருஷ்டினாலே ஏருருவில் அப்படின்னு சொல்லி ஏருருவில் மூருமே என்ன நின்ற இமயவர் மூன்று பேருமே தேவர்கள் தான் தேவர்கள் அப்படின்னு தான் இவாள் சொல்லியிருக்கு அந்த இமயவரதும் திருவுருவேறு இன்னும் போது எத்தனையோ தேவர்களுக்கு மூணு பேர் தானே இருக்கா நீ எத்தனையோ பேர் இருக்கா தேவர்கள்னா 33 தேவர்கள் அப்படின்னு வேதத்துல ஒரு இடத்துல இருக்கு இன்னொரு இடத்துல திரினி சதாத்ரி சகசிரா அன் யக்னிம் திரிவம்சச்ச தேவா நவசாச பரியன் அப்படின்னு ஒரு இடத்துல தேவர்களை கணக்கு பண்ணி 3339 தேவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கு இன்னொரு இடத்துல 33 தேவர்கள் அப்படின்னு இருக்கு அப்ப என்ன அர்த்தம் 33 தேவர்களா இல்ல 3339 தேவர்களா இல்ல 33 தேவர்களா வேதமே தான் சொல்லியிருக்கு எல்லாத்தையும் திரேஸ்திரம் சத் தேவாகன்னு சொல்றது 33 தேவர்கள் இப்ப என்ன அர்த்தம்னு கேட்டான்னா தேவர்களே பிரதானமானவர்களை தேவர்கள் கணக்கு பண்ணி மற்றதெல்லாம் விட்டுட்டான்னு வச்சுக்கோங்க அது குறைஞ்சுட்டே இருக்கும் இது ஒரு யாஜ்ஞவல்க்கியருடைய ஒரு ஒரு சரித்திரம் ஒன்று இருக்கு உபநிஷத்துல தான் இருக்கு எதுவும் யாஜ்ஞவல்க்கிய கிட்ட கேட்கிறார்
யாஜ்ஞவல்கரே தேவர்கள் மொத்தம் எத்தனை பேர் அப்படின்னு கேட்கிறார். அவர் 33 கோடி தேவர்கள் அப்படின்னு சொல்றார். உன்னை யாஜ்ஞவல்கரே நன்னா யோசிச்சு சொல்லும், தேவர்கள் எத்தனை பேர்? அடுத்த மறுபடியும் கேள்வி கேட்கிறார். இது யாஜ்ஞவல்கருக்கு ஒரு பெரிய சதஸ்து நடக்கக்கூடிய விஷயம் இது. ஆனா அவர் கேள்வியினுடைய அர்த்தத்தை புரிஞ்சுட்டார். ஏன்னா 33 கோடி தேவர்கள்ங்கிறது பிரசித்தம், ஆனா நன்னா யோசிச்சு சொல்லும் தேவர்கள் எத்தனை பேர் அப்படின்னா 33 அப்படின்னார். அப்ப மொத்த கோடி பேர் எல்லாம் இருக்காள்னாலேனா அவள்லாம் இவாளுடைய பரிஜனங்கள். ஒரு ஒரு தேவர்களுக்கும் ஒரு ஒரு கோடி பரிஜனங்கள் இருக்கா போல இருக்கு. அந்த தேவர்களை சேர்ந்தவர்களாக இருப்பவர்கள் அவளுக்கு வேலை செய்கிறவா அப்படின்னு அர்த்தம். ஆனா உண்மையில தேவர்கள் 33 பேர். இப்ப நாமெல்லாம் வந்து யாகங்கள்லாம் பண்ணி சொர்க்கலோகத்துக்கு எல்லாம் போனோம்னு வச்சுக்கோங்க, அப்ப அந்த தேவர்களுடைய பரிஜனமா தான் இருக்கணும், தேவனாக ஆக முடியாது. இந்திரனாகவோ இல்ல 33 தேவர்கள்ல வசுக்கள் ருத்ரர்கள் இருக்கோ அவள மாதிரி எல்லாம் ஆக முடியாது. நம்ம சொர்க்கலோகத்துல போய் அந்த தேவர்களுக்கு நம்ம வேலைக்கார மாதிரி ஆகலாம், நம்மளே அவள் லோகத்துல வச்சு நம்மள வேலை வாங்கிட்டு இருப்பா. இதுதான் நடக்கும். இது வேதமே சொல்றது, யதா பசுஹு ஏவம்ச தேவானாம் அப்படிங்கிறது. மாடு இருக்கோ இல்லையோ, மாட்டுக்காரன் அந்த மாட்டை வச்சு எப்படி வேலை வாங்குவான்? அந்த மாதிரிதான் வேலை வாங்குவான் தேவர்கள்லாம். மாடு அவனுக்கு மாட்டுக்கு கூலி, மாட்டுக்கு சாப்பாடு போட்டு தீனி போட்டுன்னு அதை வேலை வாங்கிட்டு இருப்பான். அந்த மாதிரி நாம அங்க இருக்கிற நினைச்சுன்னா அவளுக்கு வேலை பண்ணிட்டு இருப்போம். இப்படிதான் இருக்கு. அப்ப 33 தேவர்கள் அப்படின்னு நான் யாஜ்ஞவல்கியர். அடுத்து மறுபடியும் கேட்டா தேவர்கள் யாஜ்ஞவல்கியரே யோசிச்சு சொல்லு மொத்தம் எத்தனை தேவர்கள் அப்படின்னா, அண்ணே அவர் யோசிச்சு சொல்ற 33 அப்படிங்கிறத மாத்திட்டு 3 தேவர்கள் அப்படின்னார். மறுபடியும் யோசிச்சு சொல்லும் 1.5 தேவர்கள் அப்படின்னார். மறுபடியும் யோசிச்சு சொல்லும் யாஜ்ஞவல்கர் நன்னா சிந்திச்சு சொல்லும் தேவர்கள் எத்தனை பேர் தான்? ஒரே தேவன் அப்படிங்கிற அந்த ஒரு தேவன் தான் பரபிரம்மம் அப்படின்னு முடிக்கிறார். அப்போ 1.5 சொன்னது அந்த ஒரு தேவனும் அவனுக்கு சகாயமாக இருக்கக்கூடியது பிராணவாயு. அதையும் அந்த பிராணவாயு ஒரு தேவனா பெரிய தேவனா ஒத்துக்க முடியாது, அதனால அதுக்கு ஒரு அரை பங்கு ஒரு கௌரவம் கொடுத்து 1.5 சொல்ல. ஏன்னா பிராணவாயு விட்டு சொல்ல முடியாதுங்கிறதுக்காக, எல்லாருக்கும் மனுஷாருக்கு பிராணவாயு முக்கியமா இருக்கும் இல்லையோ அப்படிங்கிறதுனால. அப்போ இப்படி எல்லாம் இருக்கு. அதனால என்ன கேட்டான்னா, நிறைய தேவர்கள் இப்போ 3339 தேவர்கள் ஒரு கணக்கு வேதம் சொல்றது. எல்லாம் என்ன கேட்டான்னா, ஏதோ பிரதான தேவர்கள் அப்பிரதான தேவர்கள் எல்லாத்தையும் சேர்த்து வச்சு சொல்றது. இப்ப தேவர்கள் சொன்னா எல்லாத்தையும் சேர்த்து, அதே மாதிரிதான் இந்த 3 தேவர்கள் அப்படின்னு சொன்னது கூட கடைசியில ஒரு தேவன்ல முடியணும். ஆனா அதுக்காக தான் இது சொல்ற. இப்போ ஏருருவில் மூவரும் ஏன நின்ற, அப்ப மச்ச தேவர்கள்லாம் விட்டு 3 அப்படின்னு எல்லாரும் சொல்லிட்டு இருக்க. 3 தும அந்த இமய வருத்தம் திருவுரு வேறு என்னும் போது அப்படி நிற்கிற தேவர்களுடைய திருவுருவத்தை வேறு வேறாக பார்த்து என்னும் போது, அதை நல்லா ஆலோசனம் பண்ணி அதை அனுசந்தானம் பண்ணும் போது திருவுரு அப்படின்னு சொல்றாரு. இங்கே என்ன எல்லாம் பெருமாளுடைய ரூபம் அப்படிங்கிறபடினா நம்ம வச்சுக்கலாம். ஓர் உருவம் பொன் உருவம் பிரம்மாவுடைய சுரூபம், ஸ்வர்ணத்தை போலே சர்வ ஆபரணங்களும் பண்ணுவதற்கு யோக்கியமான சுரூபம், ஒன்று சிந்தி சிவனுடைய சுரூபம் அக்னி சுவாவம் போலே சம்ஹரிப்பது, ஒன்றுமா கடல் உருவம் பரமாத்மா அது விஷ்ணுவனுடைய சுரூபம் கடலை போலே ரட்சகமாக இருப்பது, எல்லா உயிர்களையும் உள்ளேயும் வெளியேயும் ரட்சிப்பது, ஒத்து நின்ற அவரவர்கள் செயலுக்கு ஏத்த மாதிரி பொருந்தி இருக்கக்கூடிய இந்த ரூபங்கள், மூ உருவம் கண்டபோது இந்த 3 தத்துவத்தையும் நாம் பிரமாணத்தால் நன்றாக ஆராய்ந்து பார்த்தபோது, முகிலுருவம் எம் அடிகள் ஒன்றாம் சோதி ஒன்று ஆம் சோதி தன் தேவா ஜோதிஷாம் ஜோதிஷிங்கிறார். பெருமாளை பத்தி சொல்லச்ச ஜோதிஷாம் ஜோதிஷுக்கெல்லாம் ஜோதிஷானவன் அப்படின்னு சொல்றது, பரஞ்சோதிஹி அப்படின்லாம் சொல்றது, பல இடத்துல சொல்றது. அந்த பரபிரம்மம் அப்படிங்கிறது சமமா பரஜோதிஷ் அப்படின்னு வேதம் அடிக்கடி சொல்லும். அப்போ 1 ஆம்சோதி, எல்லாருக்கும் என்னென்ன பெருமையோ அந்த பெருமையெல்லாம் கொடுக்கக்கூடியவன் எம்பெருமான் அப்படிங்கிறது அந்த ஜோதிங்கிறதுக்கு அர்த்தம். ஏன்னா ஜோதி இருந்தாதானே மற்றதெல்லாம் தெரியும், இல்லாட்ட தெரியாது இல்லையோ. அந்த மாதிரி எம்பெருமான் இருக்கவே தான் இவர்கள் எல்லாருமே தெரியும். அப்போ பிரம்மா சிருஷ்டி பண்றார் அப்படின்னா பிரம்மாவுக்குள்ள அந்தரியாமையா பெருமாள் இருக்கவே தான் பிரம்மா சிருஷ்டி பண்றார். சிவன் சம்ஹாரம் பண்றாருன்னா அந்த சக்தி அவருக்கு எப்படி வந்ததுன்னா சிவனுக்குள்ளே அந்தரியாமையாக பெருமாள் இருக்கு அப்படின்னா தான் சிவன் சக்தி பண்ண சிவன் வந்து சம்ஹாரம் பண்றார். அப்புறம் விஷ்ணு வந்து ரக்ஷணம் பண்றார் அப்படின்னா அந்த விஷ்ணுங்கிறது யாருன்னு கேட்டா பெருமாளுடைய ஒரு அவதாரம். பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமா பெருமாள் எடுத்த அவதாரம் விஷ்ணு அவதாரம். நீ சிருஷ்டி பண்ணி நீ ரக்ஷணம் நீ சம்ஹாரம் பண்ணு நான் ரக்ஷணம் பண்றேன்னு இவாளுக்கு சமம். என்ன அவதாரம்னு சொன்னாலே மற்ற பேருக்கு சமமா தான் இருக்கும்,
மனுஷாளுக்கு சமமாக ராமகிருஷ்ண அவதாரங்கள் பெருமாள் எடுக்கிறார், தேவர்களுக்கு சமமாக திருப்பார் கடல அவதாரம் பெருமாள் எடுத்திருக்கார், மிருகங்களுக்கு சமமாக மத்ஸ்ய அவதாரம் கூர்ம அவதாரங்கள்லாம் எடுத்திருக்கார். அந்த மாதிரி இவா ரெண்டு பேருக்கு சமமாக பிரம்மாவுக்கும் சிவனுக்கும் சமமாக பெருமாள் விஷ்ணுன்னு ரூபம் எடுத்திருக்கார் அப்படின்னு. அது அவதாரம் அப்படின்னு தெரிஞ்சுக்காமல் இவருக்கு சமமாக அவர் இருக்கார், அதனால எல்லாம் ஒண்ணும் அப்படின்னு அவர் சொல்லிட்டு இருக்கா. ஆனால் விஷ்ணுங்கிறது அவதாரம், நாராயணன் அப்படிங்கிறவர் பரஞ்சோதி, அவனுடைய அவதாரமாக இந்த விஷ்ணு அப்படிங்கிறவர் புராணங்கள்ல அப்படி அவருக்கு அப்படி திருநாமம் பிரசித்தமாக. வேதத்துல பகவானுக்கே விஷ்ணு அப்படின்னு திருநாமம் பல இடங்கள்ல வரும், விஷ்ணுங்கிற திருநாமம் தான் பிரசித்தம். கர்ம பாகத்துல யாகங்கள் எல்லாம் விஷ்ணு தான் தேவதா அப்படின்னு வரும், சிவன் தேவதான்னு வர மாதிரி விஷ்ணு தேவதா அப்படின்னு வரும். ஆனா விஷ்ணுங்கிறவர் பகவானுடைய ஒரு அவதாரமாக இருக்கக்கூடியவர். அவர் ஒன்று ஆம் சோதி முகில் உருவம் எம் அடிகள் உருவம் தாமே, என்னுடைய சுவாமியினுடைய வருவு காலமேகமாக இருக்கும். முதலே சொன்ன எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றது. பொன்னுருவாய் முன்னாடி சொல்லும் போது போன பாசுரத்திலே நாம் சொல்லும்போது மணியுரு அப்படின்னு ஒன்று சொன்னார் இல்லையா, பொன்னுருவாய் மணியுருவில் பூதமைந்தாய்னு சொன்னார். அதுலயும் பொன்னுரு அப்படிங்கிறது எம்பெருமானுடைய சொரூபத்தை சொல்றது, மணியுரு அப்படிங்கிறது எம்பெருமானுடைய திருமேனியை சொல்றது அப்படின்னு அங்க வியாக்கியானம் பண்ணியிருக்காங்க. அங்க பொண்ணுருங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, பொண்ணுனா ஸ்பிருகணீயம், அதாவது எல்லாரும் ஆசைப்படும்படியான சுரூபம், ஆனந்த சுரூபம்னு அர்த்தம். மணியுரு அப்படின்னாலே அதுக்கு அநேக அர்த்தம், மணிவண்ணன் அப்படின்னு சொல்ற மாதிரி மணி எப்படி பிரகாசமானவோ அப்படி பிரகாசமா இருக்குன்னு மட்டும் இல்லாமல் அந்த மணியை நாம் எப்படி கையிலே முந்தானையிலே முடித்து கொள்ளலாமோ அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனியை நாம் அங்கங்க ஏல பண்ணிட்டு போயிடலாம். நாம உள்ள வச்சு பெட்டிக்குள்ள வச்சு எல்லா இடத்துக்கும் ஏல பண்ணி போகும்படியான ரூபம். மணிக்கு விலை மதிப்பு ரொம்ப அதிகம், ஆனா இருக்கிற இடம் சின்னது, ரொம்ப சுலபமானது, முடிச்சு போட்டு நிறுத்தும் போயிடலாம், ஆனா மதிப்பு ரொம்ப அதிகம். அந்த மாதிரி எம்பெருமானுடைய திருமேனிக்கு மதிப்பு ரொம்ப அதிகம், ஆனால் கையாளுவது ரொம்ப சுலபம். அந்த திருமேனியை நாம் எப்படியெல்லாம் ஆராதனை பண்றோமோ அப்படி அந்த மாதிரி அந்த முதல் பாசுரத்திலே பொன்னுருவாய் மணியுரு அப்படின்னு சொன்ன மாதிரி இந்த பாசுரத்திலையும் எம்பெருமானுடைய திவ்ய ஆத்மஸ்வரூபம் ஒன்று, எம்பெருமானுடைய திவ்ய சரீரம் ஒண்ணு, எம்பெருமானுடைய சொரூப சுபாவத்தை தான் சொல்லச்ச கடல் உருவம்னு சொல்றார், திருமேனியை சொல்லச்ச முகில் உருவம் அப்படின்னு. முகில் உருவம் அப்படிங்கிறபடினாலே நமக்கு கருணை மழையை பொழியக்கூடியது, நம்மளுடைய சம்சார தாபத்தை தீர்க்கக்கூடியது முதலான அர்த்தங்கள்ல, குளிர்ந்து இருக்கக்கூடியது, அழகாக இருக்கக்கூடியது, கண்ணை பறிக்காமல் இருக்கக்கூடியதுன்னு இதெல்லாம் நம்ம அர்த்தமா வச்சுக்கணும். அப்புறம் எம்பெருமானுடைய திருமேனி எந்த நிறத்திலே இருக்கும் அப்படிங்கிறத பத்தி அடுத்த பாட்டிலே விஸ்தாரமா சொல்ல போறார். அதுல திருமேனி அனுபவம் வரப்போகுது, அதுல விஸ்தாரமா இதை பத்தி பார்க்க போறோம். பாருருவி நீர் எதுகால் விசும்புமாகி பல்வேறு சமயமுமாய் பறந்து நின்ற ஏருருவில் மூவருமே என்ன நின்ற இமயவரதம் திருவுரு வேறென்னும் போது ஓர் உருவம் பொன்னுருவம் ஒன்று செந்தி ஒன்றுமா கடலுருவம் ஒத்து நின்ற மூவுருவம் கண்டபோது ஒன்று ஆம் சோதி முகிலுருவம் எம் அடிகள் உருவம் தானே. இந்த பாசுரத்தை சுவாமி தேசிகன் ரகசியத்ரேசாரத்துல எடுத்து மூணு ரூபத்தை எடுத்து இரண்டு ரூபத்தை கழித்து ஒரு ரூபத்திலே பரதத்துவ நிஷ்கர்ஷம் பண்ணார் அப்படிங்கிற மாதிரியாக பிரமாண அனுசாரத்தாலே இரண்டை கழிச்சு அதான் வேதத்தை எல்லாம் வச்சு பார்த்து இரண்டுக்கு சமஷ்டி சிருஷ்டி வெஷ்டி சிருஷ்டி பண்ணதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி ஒரு தத்துவத்தை இந்த ஆழ்வார் திருமங்கி ஆழ்வார் நிஷ்கர்ஷம் பண்ணார் அப்படின்னு சாதிக்கிறார். அது மட்டும் இல்லாமல் பிரம்மா சிவன் முதலானவர்கள்லாம் எம்பெருமானாலே சிருஷ்டிக்கப்பட்டவர்கள், எம்பெருமானுக்கு சரீரமாக இருப்பவர்கள், எம்பெருமானுக்கு சேஷராக தாசராக இருப்பவர்கள், எம்பெருமானாலே அவர்கள் தங்கள் துயரங்கள் தீர்க்க பெற்றவர்கள், அவர்கள் சம்சாரத்திலே இருப்பவர்கள் அப்படின்னு இதுக்கெல்லாம் எல்லாத்துக்கும் பிரமாணம் எடுக்கிறார் சுவாமி தேசிகர். இது எல்லாத்துக்கும் பிரமாணம் எடுத்து எம்பெருமான் படைப்பவன், இவர்கள் படைக்கப்பட்டவர்கள், எம்பெருமான் ஆத்மாவாய் இருப்பவன், இவன் அவர்கள் அந்த எம்பெருமானுக்கு சரீரமாய் இருப்பவர்கள் அப்படின்னு, எம்பெருமான் சேஷியா இருப்பவன், இவர்கள் தாசர்களாக இருப்பவர்கள், இப்படி எல்லாம் என்னென்ன வித்தியாசம் உண்டோ இது எல்லாத்தையும் ஒன்று ஒன்றையும் சொல்லி அந்த ஒன்று ஒன்றுக்கு என்னென்ன பிரமாணங்கள் உண்டோ அந்த பிரமாணங்களையும் சொல்லி பரதேவதா பாரமார்த்திய அதிகாரத்தில் சுவாமி தேசிகன் இந்த பாட்டினுடைய அர்த்தத்தை தான் விஸ்தாரமாக சாதிச்சிருக்க. அதை நம்ம விஸ்தாரமாக ரகசிய தேசாரத்துலாம் சேவிக்கணும். இப்போ அதை சொல்றது உச்சிதமாக இருக்காது, ரகசிய தேசாரத்தில் நாம் அதை சேவித்துக் கொள்ள வேணும். மூன்றாவது பாட்டு நாம் அப்புறம் பார்க்கலாம்.
ஆழ்வார் எம்பெருமானார் தேசிகன் திருவடிகளே சரணம்.